Hi friends, welcome to Anu Treats. இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் வந்து 1.5 கேஜ் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதில் தயிர் ஊற்றிக்கலாம், அரை கப்பு தயிர் இதில் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இதில் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் இதில் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கலாம் இதில். பெப்பர் பவுடர் இதில் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் இதில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில். நெய் போட்டுக்கோங்க இதில், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டிருக்கிறேன். வெங்காயம் இதில் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பேன் வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்துருக்குறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பேன் போடுங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் இதில் போட்டுட்டு இப்போ நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது இருக்கட்டும், ஒரு 1/2 ஹவருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகு இதில் போட்டிருக்கிறேன். பட்டை, லவங்காய், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டாரு எல்லாம் இதில் போட்டிருக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதையே. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீஸ் இதில் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் இதில் போட்டுட்டோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தயிர் ஊற்றிருக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன்லேருந்தே அந்த ஜூஸ் வரும், நம்ம அதில் தான் வேக வச்சுட்ருக்குறோம். நல்லா 2 பக்கம் இப்படி திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் வேகும். பாருங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1-5 நிமிஷத்துக்கு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம 1 பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்குறோம், நல்லா காயுது. அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஷாஜீரா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஷாஜீரா இருந்தால் போடுங்க, இல்லைக்காட்டி நீங்கள் சோம்பு கூட போடுங்க பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் இதிலே போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். பாசுமதி அரிசி 2 கப்பு நான் எடுத்துருக்கிறேன், அதுவும் கழுவி இதில் போட்டிருக்கிறேன். ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது, 70% வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ 70% வந்திருக்கு. நம்ம இது சிக்கன் பீஸ் மேலே இதெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்திக்கலாம், மேலே போட்டுக்கலாம். மேலே இப்படி தூர்ண வாக்கில் போடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் அதுவும் இது மேலே இப்படி போடுங்க. பால் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன். அதுலேயே வந்து நான் சாஃப்ரான் போட்டிருக்கிறேன், குங்குமப்பூ நல்லா கலக்கிட்டு அது மேலே இப்படி ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் 1 ஸ்பூன் மேலே இது மேலே போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தம் வைக்கலாம். ரொட்டி செட் வச்சுருக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் தம் வைக்கலாம். இருக்கட்டும், 20 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாதம் ஒன்றுக்கொன்று உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.